கமலாஸ் ஃபேண்டசியிலிருந்து ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் புரட்டாசி சனிக்கிழமை தளிக வழிபாடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தலிக வழிபாடு எப்படி செய்கிறது எப்படி எளிமையான முறையில் நம்ம பூஜை செய்கிறது என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க சரி புரட்டாசினாலே நம்ம நினைவுக்கு வர்றது சாட்சாத் அந்த வெங்கடாஜலபதி தாங்க புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் மாதம் அப்படின்னே சொல்லலாங்க புரட்டாசி மாதத்தில் பெருமாளை கும்பிட்றது ரொம்ப விசேஷங்க புரட்டாசி மாதத்தில் பெருமாளை கும்பிடும்போது அந்த லக்ஷ்மியையும் சேர்ந்தே நம்ம கும்பிட்ட தாங்க ஆகும் ஏன்னா நம்ம பெருமாளோட மார்பில் லக்ஷ்மி தேவி இருக்காங்கங்க அதனால் புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாளை கும்பிட்டா அந்த தாயார் மகாலட்சுமியும் சேர்ந்தே கும்பிடு கும்பிட்ற தாங்க அர்த்தம் மகாலட்சுமியின் அருளும் அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு சேர்ந்தே கிடைக்குங்க புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம தலிகை போடணுங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளால் தளிகை போட்டு பூஜை பண்ண முடியலனா புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நம்ம இந்த மாதிரி தலிகை போட்டு பூஜை செஞ்சோன்னா நமக்கு எல்லா வளமும் நலமும் செல்வமும் எல்லாமே நமக்கு சேருங்க ரொம்ப விசேஷம் கூடங்க சரி இப்போ எப்படி தளிகை வழிபாடு செய்கிறது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க அந்த அன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை எந்த நாளும் நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துட்டு அந்த நாளில் நம்ம நல்ல வீட்டை சுத்தம் படுத்திட்டு பூஜை பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு நம்மகிட்ட இருக்கிற பெருமாள் படம் அது தாயாரோடு இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப விசேஷங்க அப்படி இல்லை என்கிட்ட வெறும் பெருமாள் படம் இருக்குனாலும் பரவாயில்லைங்க அந்த பெருமாள் படத்தை நல்ல ஒரு மனை போட்டு கோலம் போட்டு அது மேலே வச்சுக்கணும் வச்சு முக்கியமானதுங்க துளசி இலை துளசி மாலை நம்ம சாத்தணுங்க துளசி வந்து ரொம்ப அன்றைக்கி விசேஷங்க துளசி மாலை பெருமாளுக்கு விசேஷமானது துளசி மாலையை நம்ம சாத்தணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது பானகம் அந்த பானகத்தில் கண்டிப்பாக நீங்கள் துளசி போடணும் வெள்ளம் கலந்த நீரில் ஏலக்காய் போட்டு அதில் நீங்கள் அந்த துளசி இலையை போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு சொம்பில் வச்சிங்கன்னா அதுதாங்க பானகம் அந்த பானகத்தை கண்டிப்பாக இன்றைக்கி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சொம்பு எடுத்துகிட்டு பித்தளை செம்பு அந்த மாதிரி உள்ள தாங்க எடுத்து அது அதனோட வாயில் நீங்கள் துளசி சுற்றிட்டு கொஞ்சம் அரிசி நம்ம வீட்டை அரிசி கொஞ்சோண்டு போட்டு ஒரு பக்கத்து வீட்டில் அது மாதிரி தெரிஞ்சவங்க ஒரு ஒன்று மூணு அப்படின்ற இடத்துல கொஞ்சம் நீங்கள் கோவிந்தா கோவிந்தான்னு உங்கள் பிள்ளைகளை விட்டு கூட்டிகிட்டு போய் அதை வி அந்த சொம்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அரிசியோ இல்லைனோ காசோ ஏதோ போடுவாங்க கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் பொங்கலாக இட்டு கடவுளுக்கு படைச்சிட்டு மற்றவங்களுக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்கங்க முன் முன் காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தளிக வழிபாடப்போ செய்வாங்க இப்போ ரொம்ப யாரும் செய்கிறதில்ல அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நெய்வேத்தியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு வகை சாதம் செய்யணுங்க என்னென்ன சாதம்னு பார்த்திங்கன்னா புளி சாதம் எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் புதினா சாதம் முக்கியமானது எள் சாதம் செய்யணுங்க இந்த மாதிரி அஞ்சு வகை சாதம் செய்யணும் சர்க்கரை பொங்கல் வடை வடை பார்த்திங்கன்னா மிளகு வடை சுண்டல் செய்யணுங்க வெள்ளை மூக்கடலை போட்ட சுண்டல் இதெல்லாம் அன்றைக்கி நீங்கள் செஞ்சு நம்ம பெருமாளுக்கு படையலாக வைக்கணுங்க இது மட்டும் இல்லாமல் பாயாசமும் பண்ணலாங்க மாவிளக்கு கண்டிப்பாக மாவிளக்கு இருக்கணுங்க ஒன்று மூன்று ஐந்து என்ற எண்ணிக்கையில் மாவிளக்கு நம்ம பண்ணி அதில் நீங்கள் ஆரத்தி எடுத்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கும்போது நம்ம பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரத்தி எடுத்தால் ரொம்ப விசேஷங்க ஏழுமலையானே வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படின்னு மூணு தடவை நம்ம உச்சரித்து சொன்னோன்னா அதோட அதோட சிறப்பே தனிங்க அது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி நீங்கள் பூஜை செய்யும்போது ஏழுமலையானே வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி நம்ம பூஜை செய்யணுங்க இந்த மாதிரி தான் நீங்கள் பூஜை செய்யணும் இப்போது விரதம் இருந்து பூஜை செய்கிறவங்க செய்யலாம் காலையில் நம்ம சாப்பிடாமல் பூஜை செஞ்சு அதில் உள்ள பிரசாதத்தை நம்ம எடுத்து சாப்பிட்டு நிறைவு பண்ணிக்கலாம் இல்லை இல்லைன்னா காலையிலையும் சாப்பிடாம இரவும் சாப்பிடாம அந்த பூஜையில் உள்ளதை மட்டும் ஒரு வேளை சாப்பிட்டு கூட நீங்கள் பூஜை செய்யலாங்க என்னால் விரதம் இருக்க முடியாதவங்க பரவாயில்லைங்க சாத்விக உணவு அதாவது காரம் மசாலா இல்லாத உணவு சாப்பிட்டு கூட நம்ம இந்த பூஜையை தளிக வழிபாடை செய்யலாங்க தளிக வழிபாடு செஞ்சோன்னா ரொம்ப சிறப்புங்க இந்த புரட்டாசி மாதத்தில் தளிக வழிபாடு ரொம்ப 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 விசேஷமானது முக்கியமானதும் கூடங்க அந்த அன்றைக்கி நீங்கள் தளிகை வழிபாடு செய்யும்போது மாலை நேரத்தில் கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனையும் கொடுத்தா இன்னும் விசேஷமானதுங்க பெருமாளுக்கு வே பெருமாளை வேண்டது அவ்வளவு சிறப்பானதுங்க இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா பெருமாள் மாதம் அப்படின்னே சொல்லலாங்க அவ்வளோ சிறப்பான இந்த தலிக வழிபாடை எல்லாருமே செய்யணுங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் இதே தலிக வழிபாடு செய்யணும்னு நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேங்க தளிய வழிபாடு செய்கிறனால நமக்கு எல்லா வளமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் நோய்வாய் இல்லாத ஒரு வாழ்க்கையும் ஏதாவது நம்ம வேலை தேடிட்டு இருந்தோன்னா அந்த வேலைவாய்ப்பும் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்குங்க இந்த மாதிரி பல இது சொல்லிட்டே போகலாங்க பெருமாளை வேணுனாலே எல்லா ஐஸ்வர்யமும் நமக்கு கூடுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஆன்மீக பதிவு நம்மளோட சேனலில் நிறைய இருக்குங்க போன வருஷம் நான் என் வீட்டில் பண்ண தலிக வழிபாடு பதிவை நான் போட்டிருக்கேங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வரேன்